கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக தொண்டராசிரியர்களாக பணியாற்றும் தமக்கு நிரந்தர நியமனம் வழங்குமாறு வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த தொண்டராசிரியர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மாகாண சபைகளுக்கு முன்பாகவும் முதலமைச்சர் அலுவலகங்களுக்கு முன்பாகவும் பல தலைவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த தொண்டராசிரியர்கள் கடந்த 5ஆம் தேதி கொழும்பிலுள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் வடமாகாணத்தைச் சேர்ந்த 1743 தொண்டராசிரியர்களுக்கும் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 443 தொண்டராசிரியர்களுக்கும் நிரந்தர நியமனம் வழங்கப்பட உள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் மன்னாரில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டபோது தெரிவித்தார். 1743 ஆசிரியர்கள் வடமாகாணத்திலே தொண்டராசிரியர்களாக செயல்படுகின்றவர்களுக்கு நியமனம் பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டு வருகின்றது. அதே போல கிழக்கு மாகாணத்துடைய 444 ஆசிரியர்களுக்கும் இந்த நியமனம் பெற்றுத் தருவதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது அமைச்சிலே அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வடகிழக்கில் யுத்தம் நடந்த நேரம் கூட இந்த அதிபர்கள் மூலமாகத்தான் அந்த பாடசாலைகளை நிறைவேற்ற அதிபர்களாக கடமையாற்றி பாடசாலையை கொண்டு சென்றிருக்கின்றார்கள். ஆகவே நிச்சயமாக அவர்களுக்கான அந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்து இப்பொழுது அமைச்சர் பத்திரம் அனுமதியும் பெற்றிருக்கின்றோம் என்பதையும் நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.